எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார். இந்த வாரம் எப்படி சப்டைட்டில் ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ரீசன்ட் டைம்ஸில் இன்டர்நெட்டோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமானதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ் வந்து எங்கேருந்து வேணால் ஈஸியாக பார்க்கலாம், எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் பார்க்க முடியுன்ற ஒரு சூழ்நிலையும் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அது வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபிலிம்ஸாக இருந்தாலும் சரி. காரணம் என்ன அப்படின்னா, வேறு ஒரு லாங்குவேஜில் இருந்துச்சுன்னா அதுக்கு சப்டைட்டில் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும், டயலாக்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் இப்போ சப்டைட்டில் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான அந்த சப்டைட்டில் ஃபைல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மூணு மெத்தேடு வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட், அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து இதுக்குன்னு டெடிக்கேட்டடான சாஃப்ட்வேர், அண்ட் தேர்டு மெத்தட் வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேயே எப்படி சப்டைட்டில்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டைட்டில்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி சப்டைட்டில் ஃபைல்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாக நம்ம எஸ்ஆர்டி ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எஸ்ஆர்டியோட எக்ஸ்டென்ஷன் வந்து சப் ரிப் சப்டைட்டில்ஸ் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சப்டைட்டில் ஃபைல் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஈஸியாக வந்து சப்டைட்டில் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய சப்டைட்டில்ஸ், அதாவது ஒவ்வொரு டைலாக்ஸில் இருக்குது. ஸோ இது என்னன்றதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே ஒன் கொடுத்துருக்காங்க, டூ, த்ரீ, இதெல்லாம் வந்து அந்த சப்டைட்டிலோட நம்பர், அதாவது இது ஃபஸ்ட் டைலாக், செகண்ட் டைலாக், தேர்ட் டைலாக் அப்படின்ற மாதிரி தான். செகண்ட் வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்டைட்டில் வந்து எந்த டைமில் இது ஆரம்பிக்கிற டைம், அதே மாதிரி இது வந்து எண்ட் டைம் என்ன அப்படின்றது தான் இதில். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹவர், எத்தனை மணி நேரம், இது எத்தனை நிமிஷம், இது வந்து மினிட்ஸு, இது வந்து செகண்ட்ஸு, இது வந்து மில்லி செகண்ட்ஸு, அதே மாதிரி தான் இது வந்து ஸ்டார்டிங் டைம், இதோட எண்டிங் டைம். ஸோ இது வந்து ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ். ஸோ இப்போ இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுதுன்றது தான் இதோட மீனிங். அது என்ன டயலாக் அப்படின்றது தான் இங்கே இருக்கிறது. ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய, இல்லை தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் சப்டைட்டிலில். நெக்ஸ்ட்டு இந்த ஃபைலை வந்து நம்ம ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நோட்பேட் ஃபைல் யூஸ் பண்ணி எப்படி சப்டைட்டில்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து என்னோட படமான ஜீரோலேருந்து ஃபஸ்ட்டு டயலாக் சீனை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எம்டியாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து ஜீரோனே கொடுக்கணும். சப்டைட்டிலோட நேமும் அதே மாதிரி வீடியோவோட நேமும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிடெக்ட் பண்ணி ப்ளே பண்ணும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் வந்து இங்கே டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக எஸ்ஆர்டி அப்படின்னு சொல்லி நான் மாற்றுறேன். ஸோ இப்போ வந்து எஸ்ஆர்டி ஃபைலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்னோடய ஃபஸ்ட்டு டயலாக்கும் என்ன அப்படின்றதும், அதோடய ஸ்டார்டிங் டைம் என்ன அப்படின்றத வந்து நான் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இங்கிருந்து ஆரம்பிக்குது, அதாவது 11th செகண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி 14th வரைக்கும் போகுது. ஸோ இப்போ என்னோடய ஸ்டார்டிங் டைம் வந்து ஹவர்ஸ் ஜீரோ தான், அதே மாதிரி மினிட்ஸும் வந்து ஜீரோ தான். அதுக்கப்புறம் வந்து 11th வந்து ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு மில்லி செகண்ட் அவ்வளோவா தெரியல. ஸோ நான் இருந்தாலும் ஜீரோவே போடுறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் டைம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த சிம்பிள், அதுக்கப்புறம் ஓகே இது கொடுத்தாச்சு ஒரு கேப்பு. ஸோ எண்டிங் வந்து 14th முடியுதுன்னு பார்த்தோம். ஜீரோ 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 0014 மில்லி செகண்ட் தெரியல, நான் ஜீரோவே கொடுக்குறேன். அதோடய டயலாக் வந்து ஹே. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டயலாக்கு. செகண்ட் டயலாக் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 15th ஸ்டார்ட் ஆகுது, 16th வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கலாம். 15th ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பேசிக்காக வந்து நம்மளோட சப்டைட்டில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். Hey, can you hear me? Hey, why?
பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பட் அந்த சின்ன டைமிங்கில் மட்டும் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதை வந்து சரி பண்ணால் போதும் எனக்கு தெரிஞ்சு, மற்றபடி சரியாக ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் மெத்தடு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெத்தடுக்கு சப்டைட்டில் எடிட் அப்படின்ற இன்னொரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருந்த அந்த ஃபைல் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேர். இப்போ வந்து அந்த வீடியோ ஃபைல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். நான் வந்து ஓப்பன் வீடியோ ஃபைல். ஸோ நம்மளோட வீடியோ ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை ப்ளே பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்றது வந்து இதுலேயே உங்களுக்கு மில்லி செகண்ட்ன்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ எப்படி வந்து இதில் சப்டைட்டில் ஆட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டயலாகோட டைமிங் அப்படின்ற வந்து 11:470 அப்படின்றது தான். ஸோ நான் வந்து சப்டைட்டில் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு இன்சர்ட் லைன், அதாவது ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் லைன் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்டார்டிங் டைம் வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணணும். ஸோ 11:470 அப்படின்றது தான் என்னோடய ஸ்டார்டிங் டைம். ஸோ இதனோட டியூரேஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இங்கே திருப்பியும் செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டயலாக் வந்து முடிகிற டைம் அப்படின்றது வந்து 14:56 அப்படின்றது தான். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டயலாக் வந்து நம்ம திருப்பியும் இன்சர்ட் லைன் கொடுத்துடணும். ஸோ செகண்ட் டயலாக்கோட டைமிங் அப்படின்றது வந்து 14:894. ஓகே, ஸோ இது எவ்வளோ டியூரேஷன் வரும்னு பார்ப்போம். 16:391. ஸோ இதனோட டெக்ஸ்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு இங்கே. ஸோ ஒவ்வொரு சப்டைட்டிலோட டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கே வந்து. ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு டைலாக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம வந்து திருப்பியும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கேயே உங்களுக்கு தெரியும் நம்ம ஆட் பண்ண சப்டைட்டில் வந்து டைரெக்டாக அங்கே வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து சிங்க் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட சிங்க் வந்து அவுட் ஆஃப் சிங்கில் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒன்ஸ் நீங்கள் இதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து எஸ்ஆர்டி ஃபைல் சேவ் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். ஸோ இங்கே வந்து சேவ் ஆயிடுச்சு. அப்படி இல்லாமல் ஒவ்வொரு சப்டைட்டிலுக்கும் உங்களுக்கு இந்த டைம் பார்த்து இங்கே நோட் பண்ணி டியூரேஷன் நோட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக இன்னொரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, இங்கே இந்த கிளிக் டு ஆட் வேவ் ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவோட வேவ் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகிருச்சு. ஆல்ரெடி நம்ம ரெண்டு சப்டைட்டில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அது இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு டயலாக் ஆரம்பித்து இந்த இடத்துல முடியுதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்த வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும்ல ஆப்ஷன் ஆட் டெக்ஸ்ட் ஹியர், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சப்டைட்டில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்ன டெக்ஸ்ட்டோ இதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அந்த டைமிங் இனிஷியல் இது எண்டு வந்து நீங்கள் இங்கே ப்ளே பண்ணி பார்த்து செக் பண்ணால் மட்டும் போதும். இங்கே போய் என்டர் பண்ணுன்ற அவசியமெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஈஸியாகவே வந்து உங்களால் சப்டைட்டில் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சா அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தேர்டு மெத்தடாக எப்படி எடிட்டிங் சாஃப்ட்வேரில் சப்டைட்டில் ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் ப்ரீமியர் ப்ரோ வந்து யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுன்ற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் டேவன்சி ரிசால்வ் கூட ட்ரை பண்ணலாம். இல்லை இதுக்கப்புறம் சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, மேபி அது சப்போர்ட் பண்ணுதான்னு செக் பண்ணுங்கள். அப்படி சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து அடோப் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். அதுபோக கேப்ஷன்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறது லேட்டஸ்ட்டு அப்டேட்டில் மட்டும்தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அடோப் ப்ரீமியர் ப்ரோ வச்சுருந்தீங்க, அதுவும் பழைய வேர்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வராமல் கூட போகலாம். முடிஞ்ச அளவுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் எப்படி வந்து சப்டைட்டில்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து அந்த கிளிப்பை வந்து நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த கிளிப்புக்காக தான் வந்து நம்ம சப்டைட்டில்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு நியூ, அதே மாதிரி கேப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனால் இந்த இடத்துல இருக்கிற இதை கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே கேப்ஷன் வரும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட சாய்ஸ். ஸோ இதில் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இந்த சிஇஏ 608 அப்படின்னா 708 இந்த ரெண்டில் எது வேணால் செலக்ட் பண்ணலாம். இது வந்து பழைய மெத்தட், இது வந்து புது மெத்தட். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தனி ஃபைலாக கிடைக்கும். அப்படி இல்லாமல் வீடியோவிலேயே வந்து நம்ம பேர்ன் பண்ணணும், அதாவது ஆன் ஆஃப் பண்ண முடியாத ஆப்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சினால் நீங்கள் வந்து ஓப்பன் கேப்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். பட் எனக்கு வந்து தனி ஃபைலாக தான் வேணும். ஸோ அதனால் வந்து நான் 708 வந்து சூஸ் பண்ணுறேன். மற்றதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுட்டேன். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம திருப்பியும் நம்ம டைம் லைனுக்கு வந்து கொண்டு வரணும். அதே மாதிரி நம்மளோட கிளிப் எந்த அளவுக்கு வந்து நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம கிளிப்புக்கு ஈக்குவலாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ இந்த கேப்ஷன் அப்படின்ற வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா விண்டோவில் போயிட்டு இந்த கேப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டயலாக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணிங்க, பெருசாக வந்து உங்களோட டெக்ஸ்ட் இதெல்லாம் மாற்ற முடியாது. பட் நீங்கள் வந்து கலர்ஸ் கொடுக்கணும்னு நினச்சால் கொடுக்கலாம். இப்போ வந்து டெக்ஸ்ட்டோட கலருக்கு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அது என்ன கலர், ரெட்டு வேணா ரெட்டு அப்படின்லாம், அதனோட பேக்ரவுண்ட் கலர் இப்போ பிளாக் இருக்குது, அதுக்கு பதிலாக வந்து நான் க்ரீன் கொடுக்குறேன், சம்திங் இந்த மாதிரி ஏதாவது மாற்றணும்னு நினச்சா மாற்றலாம். பட் எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வந்து டீஃபால்ட்டாகவே விட்டுறேன், பிளாக்காக இல்லை ஒயிட். அதே மாதிரி பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு 8 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மிடில் வந்துருச்சு. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டயலாக் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு இது வந்துருச்சு, அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் மூவ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னா வச்சுருக்கலாம், பட் எனக்கு ஸ்டார்டிங்கில் எதுவும் இல்லாதனால இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டயலாக் அப்படின்றனால நான் இங்கே வந்து மூவ் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு தான் டயலாக்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம், நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ எனக்கு டயலாக்ஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கனால நான் வந்து குறைச்சிக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன டயலாக்கோ அந்த டயலாக் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ ஒருவேளை மியூசிக் வருது அப்படின்னா அந்த மியூசிக் சிம்பிள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டயலாக் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணணும். அதே மாதிரி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, இங்கே ஓகே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ டியூரேஷன் வந்து கரெக்டு. இப்போ இதில் ஸோ இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு டயலாக்கும் வந்து நீங்கள் பண்ணணும். ஒன்ஸ் பண்ணி முடிச்சு, அதாவது என்டையர் ஃபைலுக்குமே நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு விதத்தில் அவுட் புட் எடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உங்களோட வீடியோ அண்டு சப்டைட்டில் ரெண்டையும் வந்து இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அவுட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு மீடியா செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே வீடியோ வந்துருச்சு, இதுதான் என்னோடய வீடியோ ஃபைல். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேப்ஷனில் போனீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிரியேட் சைடு கார் ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கும். இது வந்து தனி ஃபைலாக கிரியேட் பண்ணேன். அப்படி இல்லைனால் கேப்ஷன்ஸ் வந்து வீடியோவோடைய பேர்ன் பண்ணேன், அதாவது இந்த இடத்துல வந்து வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ண முடியாது, அந்த மாதிரி மெத்தடில் வேணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் என்ன ஃபைல் ஃபார்மேட், எனக்கு வந்து SRT தான் வேணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். அப்படி இல்லாமல் எனக்கு இந்த சப்டைட்டில் ஃபைல் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் போயிட்டு இந்த கேப்ஷன் வராது. காரணம் என்ன அப்படின்னா இங்கே வந்து இந்த கேப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் எக்ஸ்போர்ட். இப்போ போனீங்கன்னா கேப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் SRT ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும், எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இது வந்து பார்க்கலாம் நம்மளோட ஃபோல்டரில். ஓகே, அது ஒரு நேம் கொடுத்துருக்கு, நான் அதுக்கு பதிலாக இதை ஒன்று மாற்றுறேன். சூப்பர். இப்போ வந்து எப்படி சப்டைட்டில் ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. மூணு மெத்தடுமே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இந்த மூணு மெத்தடில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுபோக உங்கள் எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2020 தான் நம்ம நினச்ச மாதிரி இல்லை, பட் 2021 நம்ம எல்லோரும் நினச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.